ஸ்கூல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அவங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணி அவர் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு. அண்ட் ஊர்ல எல்லார்கிட்டயுமே கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாரு. ஆனா அவருடைய தம்பி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம அவருடைய குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டு ஊர்ல எல்லார்கிட்டயுமே நல்லவர் அப்படின்னுதான் பேர் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது, ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி, ஒரே அப்பாவுக்கு தான் ரெண்டு பேருமே பிறந்திருக்காங்க, ஆனா ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி இருக்காங்களேன்னு அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஊர் மக்கள் ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை தொந்தரவு பண்ணி அடிக்கிறத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். எங்க அப்பா என்ன சரியா வளர்க்கல, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்னு இப்ப தம்பி கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு தம்பி, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிச்சு கஷ்டப்படுத்துறத நான் பாத்திருக்கேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், இது போல நான் குடிச்சிட்டு என் குடும்பத்தை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு, நாளைக்கு என் பிள்ளை என்னை பார்த்து வளர்ந்துட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இதே போலதாங்க நம்ம லைஃப்லயும், நம்ம ஒரு விஷயத்த எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோன்னு தான் இருக்கு. கடவுள் நமக்கு சுய புத்தி அப்படின்னு உனக்கு கொடுத்ததே எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு தான். ஒரு காரியத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.